தேவனை வேணுமென்றால் பாரத்தை அணுகவும். ஹை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த முதல் ரவுண்டு மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி வெர்சஸ் நாகை ஃபீனிக்ஸ், நாகப்பட்டினம் ஃபீனிக்ஸ். கன்னியாகுமரியிலேருந்து எங்கள் ஊருக்கு, அதாவது திருவாரூருக்கு, நம்ம ஊர் தான் இதுவும், நம்ம பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதுவும் நம்ம ஊர் தான். ஓகேவா, இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கன்னியாகுமரி அன்னைக்கு மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள், நல்லா விளையாடுங்க ரெண்டு டீமுமே. ஸோ இங்கே டாஸை வின் பண்ண நாகப்பட்டினம் ஃபீனிக்ஸ் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினம் ஃபீனிக்ஸ் ஃபீல்டிங், கன்னியாகுமரி பேட்டிங். அதே நாலு ஓவர் மேட்ச்சு, நாலு பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கன்னியாகுமரி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக லிபின், நான் சிக்கிங் இல்லை ஆதர்ஸ். முதல் ஓவர் போகிறதுக்கு சுமன், ஃபஸ்ட் ஒன் ஸ்டார்ட் மேட்ச், குட் ஷாட், தரையோட ப்ராப்பரான ஒரு பஞ்சு, கேப்பில் போயிருக்காங்க. முதல் பாலே பவுண்ட்ரி லிபின் பேட்லேருந்து. ஷார்ட் அகெயின், வெல் ஷாட், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், ஒரு கட் ஷாட், பின்னாடி போனாலே சிங்கிள் தான். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஷாட்டுங்க, அப்பா நின்ன இடத்துலேருந்து அடிச்சிட்டாரு. மிகப்பெரிய ஒரு ஆறு, பேக் டு பேக் ரெண்டு வீடுக்கு அப்புறம் ஷாட் அகெயின், லவ்லி ஷாட். எங்கெங்கேயோ அடிக்கிறாருங்க, ஒரு சான்ஸ் இல்லை. வெறித்தனமான ஆறு, பேக் டு பேக் ரெண்டாவது சிக்ஸுங்க. லவ்லி பால், செம்ம கம்பேக். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 20, விக்கெட் எடுத்து லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நீ இவ்வளோ சக்தி. ஃபஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க, சரியான வேகம். நெக்ஸ்ட் ஒன் சரியா படலை, குட் ஃபீல்டிங், சிங்கிள், குட் ஷாட், செம்ம ஸ்டாப். லவ்லி ஷாட், செம்மையா இருக்கிறங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 23, விக்கெட் லாஸ் பண்ணாம. இந்த ஓவர் சக்தி 3 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தேர்ட் ஓவர் போகிறதுக்கு நீ போட ரீஃபை, கட் ஷாட், சிங்கிள், லவ்லி பாலுங்க, சூப்பர் டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஷாட்டுங்க, ரெட்டியாக இருந்தார் ஆனால் கேட்ச் அங்கே, அவரும் ரெட்டியாக இருக்கார் அங்கே பிடிக்கிறதுக்கு விக்கெட். பேக் டு பேக் ரெண்டு வீடுக்கு அப்புறம் குட் ஷாட்டுங்க, சரியான அடி. ஓ செம்ம கேட்சுங்க அங்கே, சே கம்பெல்லாம் கொடுக்கறதுனால சரியாக கவர் ஆகிருக்காது, தரமான கேட்ச் அங்கே பிரவீன். மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 28, ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு சபரி, இன்சைடு பேட் பால், செம்மையா இருக்கிறங்க. ஸ்டெக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சஜித், குட் ஷாட்டுங்க, க்ளோஸராக விழுந்த பால், எங்கேயோ அடிச்சுட்டாருங்க இந்த பால, மிகப்பெரிய ஒரு ஆறு. ஃபுல் டாஸ், ஹைட்டு தான், டிஸ்டன்ஸ் இல்லை. ஐயோ பவுண்ட்ரி, சூரியன் கண்ணை குத்திட்டா இல்லை தெரியலங்க, பவுண்ட்ரி. சிங்கிள். ஸோ இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 42 ரன் அடிச்சிருக்காங்க கன்னியாகுமரி, 43 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. நாற்பத்தி மூணு ரன்னு டார்கெட்டாக சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தயா ஸ்டேக்கிங் இல்லையும், நான் ஸ்டேக்கிங் இல்லை பிரவீன், நாகப்பட்டினம் ஃபீனிக்ஸ் அணிக்காக. ஸோ இந்த மேட்சோட முதல் ஓவர் போகிறதுக்கு சஜு,
கன்னியாகுமரி அணிக்காக. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஸ்லோயருங்க ஸ்லோயர் கட்டர். தேர்ட் ஒன் இதுவும் ஒரு கட்டர் டாட் அகெயின் ஸ்லோயர் நேரா உள்ள உள்ள போட்டா வெல்ல ஸ்லாட்ல இல்ல சரியான பால் அங்க ஆறு. ஃபுல்டா சார்க்கர் விக்கெட் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு டீம் ஸ்கோர் ஏழு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓவர் முதல் பந்து லவ்லி ஷாட் சரியா படல ரொம்ப கிட்டக்கே விழுந்துச்சு பந்து சிங்கிள் குட் ஷாட் சிங்கிள் லவ்லி ஷாட்டுங்க மறைச்சு அடிச்சிருக்காரு சபரி பேட்லேருந்து மிகப்பெரிய ஒரு ஆறு. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு டீம் ஸ்கோர் 16 ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஓவர் முதல் பந்து ஃபுல் டாஸ் குட் ஷாட்டுங்க மிகப்பெரிய ஒரு ஆறு பிரவீன் பேட்லேருந்து ஸ்லோயர் ஃபுல் டாஸ் பாடி அட்டாக் டாட் பால் செம்மையாக இருக்காருங்க இதுவும் சிங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு பந்து குட் ஷாட்டுங்க இப்போதான் சொல்லி வாயை மூடலை கில்லி மாதிரி அடிச்சிருக்காரு சபரி மிகப்பெரிய ஒரு ஆறு கண்டிப்பாக இந்த பால் தாங்க மேட்சோட பால் மேட்ச் இன்னும் இருக்குது வெறித்தனமான ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பால் இது அந்த சிக்ஸ் போன பால் உடஞ்சிருச்சு செக் பண்ணதில் அதனால் ரீபால் ஐயோ ஐயோ என்ன லக்குங்க இது உண்மையிலே சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக மேட்ச்சு என்னை பொறுத்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரி பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்லுவேன் நான் எங்கே இருந்த மேட்ச் தெரியுமா அது ஸோ நீ எட்டு பால் முழுசாக இருக்குது அந்த சிக்ஸ் போன பால் கிடையாது ரீபால் குட் ஷாட் பார்த்தீங்களா அந்த ஒரு பாலில் இப்போ அஞ்சு ரன் சேவ் ஆகிருக்கு என்னை பொறுத்தளவுக்கு வேற லெவலில் மேட்ச் மாறி இருக்கு அப்படின்னா அது இந்த மேட்ச் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பந்து ஃபுல் டாஸ் அம்பையர் சிக்னல் கார்னரில் போயிருக்கு பவுண்டரி ஸோ இன்னும் ஆறு பாலுக்கு கரெக்டாக 13 அடிக்கணும் ஸோ 6-13 நியூ பாலர் ஜஸ்டின் ஸ்டெக்கிங் இல்லை சபரி ஃபஸ்ட் ஒன் ஸ்லோயர் கட்டர் ஒய்டு 6-12 அழுத்திட்டார் இதுவும் ஒரு ஒய்டு இன்னும் ஆறு பால் முழுசாக இருக்குது 6-11 குட் ஷாட் ஸ்கொயரில் மடக்கி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிள் தான் நினைக்கிறேன் சிங்கிள் 5-10 ஃபுல் டாஸ் அம்பையர் சிக்னல் நோ பால் இல்லை சிங்கிளும் போல அம்பையரின் தீர்ப்பே இறுதியானது அதுவே உறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ பால் அப்பீல் பண்ணியிருக்காங்க ஆனால் ஓடியும் எடுக்கலை ரெண்டு டாட் பால் ஸோ போன பால் வந்து ஒரு சிங்கிள் கரெக்டான 4 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும் ஃபுல் டாஸ் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் 6 மேட்சை மாற்றிட்டாருங்க சபரி உண்மையாகவே வேறு லெவல் மேட்ச் இது கண்டிப்பாக அவங்க சைடு இருந்த மேட்ச் தான் இது
கன்ஃபார்மா நான் சொல்லுவேன். ஆனா அந்த மேட்சை எங்க சைடு நான் இழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனும் சபரியும் வெறித்தனமா ஆடி இருக்காங்க. கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையில கஷ்டப்பட்டுலாம் இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனும். சொன்ன கரெக்டாக மூணு பாலுக்கு மூன்று ரன் அடிக்கணும். பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிற மூணு பால் பொறுத்துக்கு சஜித் மூணுக்கு மூணு கச்சாட்டு கேப்பில் கரெக்டான யோசனை. நல்ல ஃபீல்டிங் விக்கெட் ஒரு ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட் உள்ளே நிற்க வச்சு ஓடணும். அவசரப்பட்டு ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுக்கு ரெண்டு இன்சைட் எஜ்ஜு விக்கெட்டு என்னங்க அது எப்படி மாறிட்டு பொஸ்க்னு மேட்ச்சு சான்ஸ் இல்லை. வெறித்தனமான மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் அது. ஒரு நிமிஷம் கிரவுண்டை பாருங்க அப்படியே எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க பயங்கர பதட்டத்தில். அது இல்லாமல் இங்கே கமிட்டி ஃபுல்லாக ஒன்றுக்கு ரெண்டு செல்லமாக தட்டியிருக்காரு கேப்பில் ஒரு ரன் ஓடுவாங்க கண்டிப்பாக. விக்கெட்டு ஒரு ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட்டு மேட்ச் சமநிலை சூப்பர் ஓவர் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்டோட முதல் சூப்பர் ஓவர் மேட்ச்சு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செம்ம மேட்சுங்க அது. நான் அந்த சிக்ஸ் போனப்பே கண்டிப்பாக என்ன நினச்சேன் அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க வந்து திரும்பிடுச்சு மேட்ச்சு அப்படின்ட்டு நான் அப்படி அந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு சிக்ஸ் போய் பால் உடஞ்சிச்சு பாருங்கள். அப்போ வந்து மேட்ச் கன்னியாகுமரி பக்கம் தன் நல்லாவே திரும்பிடுச்சு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணி சூப்பர் ஓவர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் சூப்பர் ஓவர் மேட்ச் கண்டிப்பாக என்னாலே சொல்ல முடியாது யார் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சூப்பர் ஓவர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேட்டிங் பண்ணவங்க பேட்டிங் பண்ணுவாங்க, பவுலிங் போட்டவங்க பவுலிங் போடுவாங்க அப்படியே. சூப்பர் ஓவருக்கு காரணமாக இருந்த ரெண்டு பேட்ஸ்மேன் பிரவீன் மற்றும் சபரி அவங்க ரெண்டு பேருமே ஓப்பனிங் இறக்கியிருக்காங்க இந்த வாட்டி. சூப்பர் ஓவர் போகிறதுக்கு சஜு ரெண்டு விக்கெட் தான் வேற. முதல் பந்து ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு, செகண்ட் பால் ஸ்லோயர் அட்டாக். அம்மா அடி அடிச்சிருக்காருங்க பிரவீன் மிகப்பெரிய ஒரு ஆறு. லவ்லி பாலுங்க, லவ்லி லவ்லி ஸ்லோயர் அட்டாக். அகைன் ஒரு ஸ்லோயர் மிஸ் ஃபீல்டிங். ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஹோட் ஷாட் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அகைன் லவ்லி ஷாட்டுங்க. உள்ள விழுந்த பாலை வெள்ள அடிச்சிருக்காரு பிரவீன். ஆறு சூப்பர் ஆடி இருக்காங்க பேட்டிங். ஸோ சூப்பர் ஓவரில் 17 ரன் ஆடி இருக்காங்க. 18 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க நாகப்பட்டினம் ஃபீனிக்ஸ். இன்சைடு நல்ல கீப்பிங் டட் பால் லவ்லி பாலுங்க. சரியான வேகம் மூணு பால் கரெக்டாக ரெண்டு சிக்ஸ் அடிக்கணும் அவங்க கணக்குப்படி. வெல் பாலுங்க, நெருப்பு தாங்க சான்ஸே இல்லை. லவ்லி ஷாட் சிங்கிள் சூப்பர் ஓவர் மேட்சா. இந்த மேட்சை மொத்தமாகவே நாகப்பட்டினம் ஃபீனிக்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. மோன் மீடியா சார்பாக ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள். நல்லா விளாண்டாங்க ரெண்டு டீமும். பாய் டியர்ஸ், கண்டிப்பாக நம்ம அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம் டியர்ஸ். பாய்.